அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் அல்ஹம்துலில்லாஹ். எல்லாவல்ல ஏக இறைவன் அல்லாவுக்கே எல்லா புகழும். அவன் இறைவன், அகிலங்களின் இறைவன், அனைவரின் இறைவன். அந்த ஏக இறைவனை உள்ளத்தில் உறுதியாக உண்மையாக நம்பிக்கை கொண்டு நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் அந்த ஏக இறைவனுக்கு அஞ்சி அடிபணிந்து கடமையாற்றி அழியும் இவ்வுலகிலும் அழியா மறு உலகிலும் மகத்தான வெற்றி பெறும் வேறுகளை நாம் பெற்றுக்கொள்ளுமாக. அதற்கு அந்த அல்லாஹ் என்றைக்குமே நமக்கு அருள் புரிவானாக. அகிலத்தின் அருள்கொடை, அழகிய முன்மாதிரி, வழிகாட்டுகின்ற மணிவிளக்கு, மனிதனேய செம்மல், நம் உயிருக்கு மெல்லிய உத்தமர் அண்டல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், உடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த வருகின்ற அனைத்து பெருமக்கள், நம்பிக்கையின் நேயர்களாகி உங்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் பொடியேற்றமாக. பெருமக்களே, பன்முக சமூகத்தில் சுமூகமாக வாழ்வதற்கான வள்ளல் நபிகளார் காட்டிய பாதை என்ற ஒரு தலைப்பு. ஆம், இது உலகம், இது சுயமாக உருவான உலகம் அல்ல. எல்லாவல்ல ஏக இறைவன் இவ்வுலகத்தை படைத்தான். இந்த உலகத்தில் உயிரினங்களை படைத்தவன் அவன். அந்த உயிரினங்களிலேயே உன்னதமான ஒரு ஜீவனாக, அறிவார்ந்த ஒரு பொக்கிஷமாக மனிதனை படைத்திருக்கிறான். மனிதன் இறைவனுடைய படைப்பு, அழகிய படைப்பு. லக்கது ஹலக்கனல் இன்சானஃபி ஆசனை தக்குவி, குரான் சொல்லும். நான் மனிதனை மிக அழகான வடிவத்தில், கோலத்தில் நான் படைத்திருக்கிறோம். ஆம், அந்த மனிதன் இந்த மண்ணுலகிலே சிறந்து விளங்குவதற்காக வேண்டி அவன் செய்த உங்கள் மிகப்பெரிய பேரருள், தூதர்களை அனுப்பியதும் வேதங்களை அழியதும். ஆம், அப்படி வந்த தூதர்களில் இறுதியானவர்கள் தான் அண்ணல் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதன் அவன் இந்த மண்ணுலகில் வாழ்ந்தாக வேண்டும். இந்த பூமியில் தான் அவனால் வாழ முடியும். அதனாலே இந்த பூமியில் மனிதன் பலதரப்பட்ட வகையிலே, குரான் சொல்லும், யா அய்யுஹன்னாஸ் இன்னா ஹலக்னாக்கும் மின் ஸக்கரிவ உன்ஸா, மனிதர்களே உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நான் படைத்தோம். ஆம், அப்படி படைக்கப்பட்ட மனிதன் பல்கி பெருகி பல பூமியின் பல பகுதிகளிலே, நாடுகள் என்ற பெயராலே, ஊர்கள் என்ற பெயராலே, காடுகள் என்ற பெயராலே, எத்தனை பெயர்கள் ஆங்காங்கு வாழ்கின்ற போது, மனிதன் இறைவனுடைய படைப்பாக இருந்தாலும் கூட அவன் ஒரே நிறத்தவனாக இருப்பதில்லை. அவன் பல நிறங்கள், பல வடிவங்கள், பல தோற்றங்கள். ஆனால் அதே நேரத்திலே அவன் இந்த மண்ணுலகிலே அவனுடைய நம்பிக்கை, கொள்கை பலதரப்பட்டதாக இருக்கும். அந்த வகையிலேதான் ஒரு நாட்டில் வாழ்கின்ற மனிதர்கள் பன்முகத்தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். மதங்களாலே, இனங்களாலே, மொழியாலே, இன்னபர தரத்தாலே, நிறத்தாலே மனிதன் வேறுபட்டுத்தான் கிடப்பான். அந்த வகையிலேதான் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதற்கு முன்னர் தோன்றிய தூதர்கள் எல்லாம் அந்தந்த பகுதிக்கு, அந்தந்த இடத்திற்கு, காலத்திற்கு. ஆனால் அண்ணல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வமா அர்சல்நாக இல்லா காஃபத்தல் இன்னாஸ், மனிதகுல முழுமைக்குமான திருத்தூதராக, எல்லா காலத்திற்குமான திருத்தூதராக இந்த உலகத்திலே நபிகளாக இருந்தார். அதன் விளைவினாலே அவர்கள் பல மக்களை சந்திக்க வேண்டியிருந்தது. பாருங்கள், சாதாரணமாக அவர்கள் மக்காவிலே வாழ்ந்தபோது கூட அங்கே பல மக்கள், அல்லாஹுடைய அந்த மார்க்கத்தை மக்களுக்கு சொன்னபோது பல மக்கள் கொள்கையாலே, கோட்பாட்டாலே, மதத்தாலே, இன்ன பிற நிலைகளாலே, ஆனால் அவர்களிடத்தில் நபிகளா அவ்வளவு பெரிய கடுமையான எதிர்ப்புகள் வந்தபோது கூட சௌஜன்யமாக தாயிபுக்கு போனார்கள். அங்கு பட்ட துன்பம் உங்களுக்கு தெரியும். அங்கே திரும்பி வருகின்ற போது மக்கா வாசிகள் மாணவியை மக்காவிற்கு நுழைய விடவில்லை, அனுமதிக்கவில்லை. ஆம், நமது ஊருக்கு இவர் களங்கத்தை ஏற்படுத்தி தந்து விட்டார், நம்ம ரூக்கு இவர் மிக இழிவை ஏற்படுத்தி தந்து விட்டார் என்று சொல்லி உள்ள அவருக்கு பிணையாக ஏற்றவர் முத்தையமின் அத்தி என்று சொல்லுகின்றவர். அவர் முஸ்லீம் அல்ல,
அவர்தான் சொன்னார், இந்த முகமதுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், அவர் என்னுடைய பாதுகாப்பிலே வந்துவிட்டார் என்று கௌபாவின் முற்றத்தின் வெளியிலே போய் சொன்னார்கள். ஒரு ஆண்டவனின் இறைவனுடைய திரு தூதராக இருந்த போதும் கூட மற்ற மக்கள் மற்ற மதத்தவர்களுடைய அந்த உணர்வுகளை எவ்வளவு சம்பாதித்திருக்கிறார்கள் பார்த்தீங்களா? மதீனாவிலே, மதீனாவில் நீங்கள் பார்க்க வேண்டும், நபிகளார் ஹிஜ்ரத்திலே சென்றுவிட்ட பிறகு முதன் முதலாக அவர்கள் செய்த ஒரு மிகப்பெரிய பணி, மதீனாவிலே அவுசுகள் இருந்தார்கள், ஹஸ்ரஜர்கள் இருந்தார்கள், யூதர்கள் இருந்தார்கள், நஜிரானிய கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். நபிகள் நாயகம் அவர்கள் மஸ்ஜித் நபவியை கட்டிவிட்டு அங்கே உருவாக்கிவிட்ட பிறகு ஒரு சமூகத்தை உண்டாக்க கட்டமைத்த வேளையிலே அவர்கள் முதன் முதலாக செய்த காரியம் அங்கிருந்த யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் இந்த முஸ்லீம்களையும் ஒன்று சேர்த்து ஒரு ஒப்பந்தம் போட்டார்கள். பன்முகத்தன்மை கொண்டவர்கள், பன்முக மக்களை இஸ்லாம் வெறுக்கவில்லை, அவரவர்கள் கொள்கை அவரவர்களுக்கு என்று அந்த உணர்வுகள். அதன் விளைவுனாலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உன்னதமான பண்பாட்டோடு அந்த பன்முக மக்களோடு நீங்கள் பார்க்க வேண்டும். உங்களுக்கெல்லாம் தெரிந்து செய்துதான், மாநபீவர்கள் தன் தோழர்களோடு மதீனாவின் ஒரு பகுதியில் இருந்தபோது அங்கு ஒரு பிரேதம் தூக்கிச் செல்லப்படுகிறது. நபிகளார் அமர்ந்திருந்த பெருமானார் எழுந்து நின்றார்கள். உடனே தோழர்கள் சொன்னார்கள், இறைவனின் திருத்தூதரே, இது வந்து ஒரு முஸ்லீமுடைய ஜனாசா அல்லவே, இது முஸ்லீமுடைய பிரேதம் அல்லவே, ஒரு யூதருடைய பிரேதம் அல்லவா, அதனால் என்ன இருந்துட்டு போகட்டுமே, அந்த யூதரை கூட படைத்தவன் இறைவன் தானே, அந்த யூதருக்குள்ளாலே ரூஹை ஊதியவன் இந்த ரப்பு தானே, அதனாலே மனிதனை மனிதர்கள் மதிக்க வேண்டும், மதம் என்பது வேறு விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லீமுடைய ஆட்சியிலே முஸ்லீம் அல்லாத திம்மிக்கு யாராவது அநீதம் இழைத்தால், அந்த திம்மியினுடைய உரிமையை எவன் பறித்தால், மறுமையில் அவனுக்கு அவருக்கு சார்பாக முஸ்லீமுக்கு எதிராக நான் இறைவனிடத்திலே வழக்கு தொடுப்பேன். நபிகளாருடைய அந்த பொன்மொழியை நான் பார்க்கிறோம். இனிய பெருமக்களை, பன்முகத்தன்மை லக்கும் தீனுக்கு ஒலியது, உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு. இந்த மண்ணுலகில் அவரவர்களுக்கு மார்க்கம் தரப்பட்டிருக்கிறது, ஆனால் இஸ்லாம் ஒன்று. அதே நேரத்திலே லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மதத்திலே கட்டாயப்படுத்துதல் நிர்பந்தித்தல் என்பது இல்லவே இல்லை. அதன் விளைவு நாளே தான், ஏனென்றால் கத்த பையன் உச்சந்து மின்னலகை, வழிகட்டி விட்டும் நேர்வழி என்பது தெளிவாகிவிட்ட பிறகு, அவரவர்களுக்கு பகுத்தறிகின்ற சிந்தனை வந்துவிட்ட பிறகு, அவரவர்களுக்கு பார்வையும் கேள்வி பொருளும் இருக்கின்ற போது யாரையும் நிர்பந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நபிகளாய், இனிய பெருமக்களே, நபிகளார் மனிதத்தை நேசித்தார். மண்ணில் வாழ்கின்ற விதிமீது இறக்கப்படுங்கள், வெண்ணில் இருப்போர் இறக்கப்படுவார். நபிகளார் அதன் விளைவினாலேதான் பன்முக சமூகத்திலே நபிகளார் அனைத்து பெருமக்களுடைய அன்பையும் பெற்று ஒரு உன்னதமான மனிதநேய பண்பாளராக திகழ்ந்தார்கள். நமக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி. மோவின மக்கள் வாழ்கின்ற நம் நாட்டிலே நாம் முழுமதுமாக ஒற்றுமையோடு நாம் வாழ்வது நம்முடைய கடமை. அதன் மூலம் நாடு முன்னேற்றம் அடையும், நாடு வளர்ச்சி அடையும், மக்கள் அமைதி அடைவார்கள், மக்கள் நிம்மதியாக இருப்பார்கள். அதற்கு பன்முக சமூகத்திலே சுமூகமாக வாழ்வதால் அடிப்படை. அதை அண்ண நபிகளார் ஒரு அழகிய பண்பாட்டோடு நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். எல்லாவல்ல அல்லாஹ் அருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.